Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல முடி நல்லா அடர்த்தியாவும் நீளமாவும் வளர்றதுக்காகவும் இளடறை இருக்கிறவங்களுக்கு அது கம்ப்ளீட்டா சரியாகிறதுக்காகவும் ஒரு சிம்பிளான சூப்பரான ஹேர் ஆயில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்ல வெச்சுக்கலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவு சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த ஆயில் செய்கிறதுக்கு இந்த மாதிரி சுத்தமான தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது தான் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா கிடைக்கும். இந்த ஆயிலை இப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் தேங்காய் எண்ணெயை சூடுபடுத்திட்டு அதை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது முடி வந்து நல்லா வளரும். அதே மாதிரி இந்த தேங்காய் எண்ணெயோட பெனிஃபிட்ஸ் வந்து அப்படியே இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா கை வச்சு பாருங்கள். ஆயில் வந்து வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கணும், ரொம்ப ஹீட் ஆக்கக்கூடாது. வெதுவெதுப்பாக இருக்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆயிலை வெளியில் எடுத்துடலாம். ஆயில் வந்து வெதுவெதுன்னு இருக்கும்போதே நம்ம சில பொருட்கள் சேர்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்க போகிறது வேம்பாலம் பட்டை. வேம்பாலம் பட்டை நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். அந்த பட்டையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே மாதிரி இளநரைய கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பொடி பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவு வேம்பாலம் பட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட அடுத்தது நம்ம வெட்டிவேர் சேர்த்துக்கலாம். வெட்டிவேர் வந்து ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஹேர் ஆயில் வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ இந்த வெட்டி வேரை இப்படி டைரெக்டாக சேர்த்துடாமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கருஞ்சீரகம் எதுக்காகனா முடி வந்து நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், நம்மளுக்கு ரொம்ப நல்ல குளிர்ச்சியும் கூட. இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே ஊற விட்டுடலாம், இல்லைன்னா ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு நைட் ஃபுல்லாகவே நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு ஆயில் வந்து நல்லா ரெட் கலரில் மாறியிருக்கு. பாருங்கள், இது எல்லாமே நல்லா ஊறியிருக்கு. இப்போ இந்த ஆயிலை வந்து நம்ம வடிகட்டலாம் வேண்டாம். இதை அப்படியே இந்த வேரோடவே, இந்த நம்ம சேர்த்துருக்க பொருட்களோடவே ஒரு ஆயில் பாட்டில்லையோ இல்லை ஒரு ஏர்டைட் பாக்ஸ்லேயோ போட்டு வச்சுக்கோங்க. இது 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த ஆயில். இந்த ஆயிலை நீங்கள் ரெகுலராக நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் மாதிரி டெய்லியும் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவும் ஹேர் வாஷ் பண்ணலாம். இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா முடி நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.